வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதனை மதிக்காத மத்திய அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பழனியில் ஆர்ப்பாட்டம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர்ச்சியாக தமிழக வளங்களை அழிக்கும் ஸ்டெர்லைட், மீத்தேன், நியூட்ரினோ போன்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் பழனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிவபாலன் தலைமை வகித்தார். செல்வபாண்டியன் சிறப்புரை ஆற்றினார். செல்வபாண்டியன் பேசும்போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்காக தமிழக அரசு மோடியிடம் மண்டியிட்டு கிடக்கிறது என்றும், மீத்தேன் திட்டத்திற்கு ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டு அனுமதித்தார் என்றும், மோடியும் எடப்பாடியும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் கைக்குலிகள் என்றும் கூறினர். மேலும் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட இயக்கங்களின் சாதனைகள் என்ன என்றும், தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வரும் மோடி அரசு இனிமேல் தமிழ்நாட்டில் எப்போதும் கால் ஊன்ற முடியாது என்றும், அதிமுக ஆட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் தமிழ்நாட்டின் மலையை குடைந்து எடுக்கும் நியூட்ரினோ திட்டத்தை இனியும் அனுமதிக்க மாட்டோம் என்று, தமிழர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை உடனே மூட வேண்டும் என்றும், மேலும் மத்திய அரசையும் தமிழக அரசையும் மிக கடுமையாக விமர்சித்து பல கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இறுதியாக அபுதாகிர் நன்றி உரை கூறி ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தார். மீடியா செவன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பழனி சுரேஷ்.